இந்தியாவில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த விளையாட்டை இந்தியாவில் விநியோகம் செய்யும் உரிமையை சீனாவின் டென்சன் கேம்ஸ் நிறுவனத்திடமிருந்து தென்கொரியாவின் பப்ஜி கார்ப்பரேஷன் பறித்துள்ளது. இனி இந்தியாவில் பப்ஜி நிறுவனமே நேரடியாக அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போது பப்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பப்ஜி பேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு 4 or 5 days பேக். அதுக்கப்புறம் இப்போ என்ன ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பேன் அன்பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் ஏன் வந்து புது அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போது பப்ஜி வந்து ஸ்டார்டிங்கில் டென்சன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படின்னு பேன் பண்ணாங்க. ஸோ அதனால் பப்ஜி டென்சென்ட்டுக்கு வந்து ஒரு 34 billion லாஸ் ஆச்சு. அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நவ் இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போது அதுக்கப்புறம் பப்ஜி டென்சென்ட் கூட அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. பிரேக் பண்ணிவிட்டு இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்தியன் கேமிங் கம்பெனி இது கூட டைப் வச்சு இந்தியாவில் திருப்பி பப்ஜியை பழைய மாதிரி லான்ச் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்தியன் கம்பெனி யார் முன்னாடி வந்து பப்ஜியை வாங்கி பப்ஜி கூட பப்ஜியை கூட டைப் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் ஆகும். லீகலாக அஃபிஷியலாக நடக்கிற ப்ராசஸ் இது. இதுக்கிடையில் பப்ஜி ஏன் ஒன்றும் அன்பேன் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி இந்த ப்ராக்ரெஸ்லாம் போயிட்டுருக்கறனால எல்லாமே ஹோல்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை திருப்பி பப்ஜி வந்து ஒரு இந்தியன் கம்பெனி கூட டைப் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க பாலிசிஸ்க்கு உள்ளக்கு எல்லாம் இருக்காலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் அன்பேன் ஆகி திருப்பி பப்ஜி வரும். அது வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு, இப்போது நிறைய பேர் நேற்று வந்துட்டு அப்டேட்டில் நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு பேன் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமும் இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப்பை நீங்கள் வெளியேருந்து ஏற்றி உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் அது இல்லீகல் தான். ஸோ உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் என் அக்கௌண்ட் கூட இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் வெயிட், இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகலாம், அதுக்கு உள்ளே வந்துடலாம். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கு மார்னிங் வந்து அப்டேட் படி பப்ஜி கார்ப்பரேஷன் வந்து இந்தியன் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி தேடிட்டுருக்காங்க. டைப் ஆனதுக்கப்புறம் பப்ஜி வில் பி பேக் ஆன் ப்ளே ஸ்டோர். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணி விளாட்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.